Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Tamil Momin SG. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் பேன் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த பேன் வாங்கி ரொம்ப நாளாச்சு. சரி, இதை நம்ம சீசனிங் பண்ணி வச்சுட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சீசனிங் பண்ண போகிறேன். இது வந்து 28 சென்டிமீட்டரோட அளவு தான் வந்து இந்த பேனு. அதில் பார்த்தீங்கன்னா தாளெலாம் ஒட்டில் அழகாக தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க வந்து தவிர்த்துக்கலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவசரத்துக்கு நம்ம அதுதான் வந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து அதில் உள்ள தாளெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த நான்ஸ்டிக் தவா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டவுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் இண்டக்ஷன் அடுப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பேனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு, நீங்கள் வந்து கம்பியெலாம் போட்டு தேய்க்காதீங்க, இந்த மாதிரி சாஃப்டாக உள்ள ஸ்பாஞ்சு போட்டு தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. சில பேர் என்ன செய்வாங்க, முன்னெல்லாம் ஜஸ்ட்டு சுடுத்தனியை மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம வந்து லைட்டாக வாட்டர்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சீசனிங் பண்ணலாம். நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ண மிச்சம் வந்து இருக்குது, தோல் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அடுப்பை வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுருவோம். அதுமாரி வைக்காமல் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லையே வைங்க. இப்போ நான் மூடியும் கழுவி எடுத்துட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு அந்த ஆவி வந்து இந்த பேன் சூடு வரட்டும், அப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். நார்மல் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர் வந்து இல்லை யூஸ் பண்ணிப்பேன். நான் எப்போதுமே நான் கீழே ஊற்ற மாட்டேன். ஒன்று சம்டைம் வந்து கீரை சாறு கூட வைப்போம் இதில். இப்போ நல்லா பாருங்கள், பப்பிள்ஸ் வந்து நல்லா சூடு வந்ததும் நான் ஊற்றிடுறேன் கீழே. திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் நல்லா அலசிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் நான் வெட்டி வச்சுருந்த அந்த காய்கறியோட தோல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் அது. அது நான் கேரட் சீவன தோல், அப்புறம் இந்த முட்டைக்கோஸோட தோல் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா எல்லா பக்கம் பரவுற மாதிரி வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம பொரியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி வதங்கும் போது அதில் உள்ள ஸ்மெல்லாம் வந்து ஓரளவுக்கு போயிடும். முக்கால்வாசி பாருங்கள், இப்போ நல்லா வந்து நான் ஓரளவுக்கு வதக்கிட்டேன். இந்த மெத்தட் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பயனுள்ள மெத்தடாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அதை தூக்கி போட்டுடலாம். எப்போதுமே நான்ஸ்டிக் வந்து உடனே வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, சூடாக இருக்கிறப்பயே நம்ம வாஷ் பண்ணோம்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன் சுடலை. நல்லா ஆறின பிறகு நான் மொதல் வாஷ் பண்ணேன் இல்லையா சோப்பு போட்டு, அதே மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை இன்னும் சீசனிங் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சுடுத்தண்ணியை கொஞ்சம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம பேனை வந்து சீசனிங் பண்ணியாச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் வந்து எல்லா பேன், இந்த நான்ஸ்டிக் பேன் இருக்கு இல்லையா அந்த பேன் மாதிரியும் இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் கறி சமைக்கிற மாதிரியும் பானை மாதிரியும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற பேன் எல்லாமே நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வந்து சீசனிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.
நான் வந்து வாஷ் பண்ண பிறகு கழுவி நான் வந்து காய வச்சிட்டேன். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.